பிக்பாஸ் வீட்டில் இன்று திங்கட்கிழமை என்பதால் நாமினேஷன் நடைபெற்றுள்ளது. அனிதா நேற்று வெளியேற்றப்பட்ட நிலையில் இந்த வாரம் வெளியே போக போவது யார் என கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. வழக்கமாக கன்ஃபெஷன் ரூமில் தான் நாமினேஷன் நடைபெறும். ஆனால் இந்த வாரம் ஓபன் நாமினேஷன் நடைபெற்றுள்ளது. அதிலும் குறிப்பாக ஆரி இந்த வார தலைவராகிவிட்டதால் அவரை மற்றவர்கள் நாமினேட் செய்ய முடியாத என்கிற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பாலாஜி தான் சற்று வருத்தம் அடைந்துள்ளார். கடந்த 12 வாரமாக நான் ஆரியை தான் நாமினேட் செய்தேன், இந்த வாரம் வேறு ஒருவரை தேட வேண்டுமா என வெளிப்படையாக கூறியிருக்கிறார். யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் ரம்யாவை நாமினேட் செய்திருக்கிறார் ரியோ. அவர் என் எதிர்கட்சி என்கிற காரணத்தையும் அவர் கூறியிருக்கிறார். ஆஜித் மற்றும் சிவானியை சோ மற்றும் கேபி நாமினேட் செய்ய அதற்கு பதிலடியாக கேபியை சிவானி நாமினேட் செய்திருக்கிறார். இப்படி போட்டியாளர்கள் முட்டி மோதி நாமினேட் செய்திருக்கிறார்கள். லிஸ்டில் யார் யாரெல்லாம் இருப்பார்கள் என்பது இன்றைய எபிசோடில் தான் தெரிய வரும். இரண்டாவது ப்ரோமோ வீடியோவில் ஆரி மற்றும் ரம்யா மற்றும் சிவானி இருவரும் அடுக்கடுக்கான புகார்களையே வைத்திருக்கின்றனர். ஆரி எல்லாமே கரெக்டாக பண்ணணும் என நினைத்து செய்கிறார். அது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிறதா இல்லையா என்கிற டவுட் எப்போதும் எனக்கு இருக்கிறது. நேற்று வந்த ஃபோன் கால் பற்றியும் எனக்கு அப்படித்தான் தெரிகிறது. பிடித்தது என எந்த விதத்திலும் தோணல என ரம்யா கூறுகிறார். குரூப்பிசம் இருக்கிறது என சில விஷயங்களை கரெக்டாக சொல்கிறார். ஆனால் அவருக்கென்று வரும்போது சுயநலமாக மற்றவர்களை குறை சொல்லி விடுகிறார் என சிவானி குற்றம் சாட்டுகிறார். கிடைக்கும் இடத்திலெல்லாம் அவரது பிளஸ் மற்றும் மற்றவர்கள் மைனஸ் என அனைத்தையும் சொல்லிவிடுகிறார் என ரம்யா குற்றம் சாட்ட, தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் மற்றவர்களை தப்பாக காட்டி விடுகிறார் என சிவானி தெரிவித்துள்ளார். இந்த ப்ரோமோவை பார்த்த நெட்டிசன்கள் ரம்யாவுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் பதிவிட்டு வருகின்றனர். ரம்யாவுக்கு ஆரியை தவிர பேசுவதற்கு எதுவுமே இல்லை என சிலர் கலாய்த்தும் வருகின்றனர். இன்றைய மூன்றாவது ப்ரோமோ வீடியோவில் கேபி மற்றும் பாலாஜி இருவரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி குறை கூறி கொண்டிருந்தனர். நான் ஓபன் ஆஃப் ஆகி பேசியது இல்லையா? அப்படி இருந்ததால் தான் நான் கமல் சாரிடம் சொன்னேனா இது ஸ்ட்ராட்டஜி என்று. நான் ஓபன் ஆஃப் ஆகி பேசியதால் தான் என்னை குத்தியிருக்கான் என கேபி பாலாஜி பற்றி விமர்சித்திருக்கிறார். கேபியிடம் நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், அர்ச்சனாக்கா பண்ணது உண்மையா ஃபேக்கா என தெரியவில்லை என கேபியிடம் நான் தனியாக பேசும்போது சொன்னேன். அதை அவர் அர்ச்சனாவிடம் போய் சொன்னது பின்னாடி பேசுவதுதான், பின்னாடி பேச நான் என்ன கேபியா என பாலாஜி கேபியை தாக்கி அவரும் பின்னால் பேசியிருக்கிறார். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.